الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا صدق الله العظيم وهلك قريتان ون ஏகன் பரிபாலிப்போன் அல்லாஹ் சுபஹான வ தஆலாவை போற்றி புகழ்கிறோம். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதன் அது வெற்றிக்காக தியாகம் செய்து நமது உயிரெழுமினிய ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் பக்குவத்துடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்வான். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆத்துக்காக்கூடிய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் அடைவதற்கு தரித்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ் மனிதனுடைய அனைத்து வெற்றியையும் அவனுடைய ஏவல் விளக்கல்களே உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுதும் வெற்றித்தான், விளக்கல்களை தவிர்ந்து நடக்கும் பொழுதும் வெற்றித்தான். எப்பொழுது இவைகள் பேர்க்கெடுக்கப்படுமோ அப்பொழுது கேவலம் மனிதனை காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய முழு மார்க்கத்துக்கும் மாறு செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான். அல்லாஹ்வுடைய அச்சம் கொண்டவன் என்ற வரையறையிலிருந்து விலக்கப்பட்டு விடுவான். இதனால் அல்லாஹ்வுடைய ஏவல்களை அலசி ஆராய்ந்து எடுத்து நடக்குமாறும் விளக்கல்களை நல்ல முறையிலே விளங்கி இது தடுக்கப்பட்டது என்பதனை அறிந்து தவிர்ந்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். எல்லோரும் கண்ணியத்தை விரும்புவார்கள். ஒரு அந்நியவர் கூட அல்லது பைத்தியக்காரர் கூட அவரை பைத்தியம் என்று சொல்றதுக்கு விரும்ப மாட்டார். ஒரு மனிதனை நாம் இவருக்கு மென்டல் என்று சொல்லிவிட்டால் அவருக்கு கோபம் பொங்கி எழும். உண்மையிலே அவர் மென்டல் உடையவளாக இருக்கலாம் என்றாலும் கூட அப்படியான வார்த்தையை கேட்பதற்கு அவர் விரும்புவது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை வைத்து இருக்கின்றான். அதனை சமூக வாழ்க்கையில நாம் பேர்க்கெடுக்கக்கூடாது. எங்களுடைய கண்ணியம் மானம் வாங்கப்படும் பொழுது ஏற்படக்கூடிய கேவலத்துக்கு வார்த்தை கிடையாது. அவ்வாறே மற்ற சகோதரனும் என்கிறதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனால் உள்ளங்கள் நோவினை அடிக்கப்படும், உள்ளங்கள் முறியடிக்கப்படும். உள்ளங்களை முறியடிப்பது காபாவை 70 விடுத்தம் இடிப்பதை விடவும் தகர்ப்பதை விடவும் மோசமானது என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை வலம் வருகிறார்கள். அதனை பார்த்து யா காபத்து மா அத்யபுக்கி வமா ஆலமுக்கி வமா அஅதம ஹுர்மத்துக்கி, காபா நீ எவ்வளவு மனமானதாக இருக்கிறாய், அந்த காபாவுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு, அதற்கு மனம் பூசப்பட வேண்டும், அதனை ஆரத்தலோ வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், முத்தமிட வேண்டும். உலகத்தில் உள்ள அனைவருமே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சை வைத்து அணைத்து அந்த முல்தஸிம்ல துவா செய்தார்கள். அந்த இடத்துல நானும் துவா செய்ய வேண்டும் என்று மண்டிடுவார்கள். அந்த காபாவை காண வேண்டும் என்ற ஆவல் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கும். முழு உலக ஜனங்களும் அதனை நோக்கி வருகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அழைப்பு விடுக்க சொன்னான். அந்த நேரம் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை. இங்கே யார் வருவார் என்பதனை கூட ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு ஏற்ப அழைத்தார்கள். அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் அந்த காபாவை நோக்கி உலக ஜனங்களை திரள செய்கின்றான்.
மலாய்க்கா மார்கள் கூட அதனை தவாப் செய்கின்றார்கள். அதற்கிருக்கக்கூடிய கண்ணியம் இந்த வையகத்திலே இங்கேயுமே கிடையாது என்ற அளவுக்கு அது பரக்கத் பொருந்த இடம். அங்கே ஹிதாயத் இருக்கிறது, அங்கே நேர்வழி இருக்கின்றது என்றெல்லாம் அல்லாஹ் அத்தாட்சிகள் பலதை வைத்து இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினான். அந்த கண்ணியமான காபாவை வளம் வரக்கூடிய ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறார்கள், நீ எந்த அளவுக்கு கண்ணியமான காபா, நீ எந்த அளவுக்கு கண்ணியம் பெற்றிருக்கின்றாய். வமா ஆலம ஹுர்மத்துக்கு, மேலும் வமா அத்தியபக்கு, நீ எவ்வளவு மனமானதாகவும் இருக்கின்றாய். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், அல் முஃமினு அஃலம ஹுர்மத்தம் மின்கி, முஃமின் உன்னை விடவும் கண்ணியமா. அப்படி என்றால் இந்த முஃமினை கேவலப்படுத்துவதற்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? கலிமா சொன்ன ஒவ்வொருவரும் முஃமின், ஒவ்வொருவரும் முஸ்லிம். இந்த முஸ்லிம்களுடைய மானத்தை பற்றி, மூமின்களுடைய கண்ணியங்களை பற்றி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்னார்கள், எந்த ஒரு மூமினையும் இழிவாக மதிக்காதே, நீ பெருமையில் உந்தப்பட்டவனாக ஆகிவிடாதே. ஹஜரத் சஹாபாக்கள் ரசூலுல்லா இடத்திலே விளைவினார்கள், யார் ரசூலுல்லா, எங்களுடைய ஆடை நல்லதாக இருக்க வேண்டும் என்கிறது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய பாதணிகள் ரொம்ப பொஷாக இருக்க வேண்டும் எங்களுடைய விருப்பம், எங்களுடைய வீடுகள் கூட அழகாக அலங்கரிக்கப்பட வேண்டும், அவைகள் மாடிகளாக ஏற்றப்பட வேண்டும் என்ற விடயங்களை எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எடுத்து கூறிய நேரம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உங்களுடைய ஆடையிலேயோ வாகனத்திலேயோ உங்களுடைய வீட்டிலேயோ அதனுடைய அலங்காரத்திலேயோ பெருமை கிடையாது. பெருமை என்றால் என்ன? பத்தருல் ஹக், உண்மையை மறைக்கிறது. உண்மையை சொன்னா கோபம் வரும். இன்னைக்கு மனைவியிடத்துல மார்க்கத்தை சொல்ல இயலாது, கணவன் இடத்துல மார்க்கம் பேச இயலாது, பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அதனை சொன்னால் கோபப்படக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகிருக்கின்றார்கள். வீட்டு வாசல்ல போயிட்டு மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு நிற்க முடியாது. அவர்களை துரத்திடக்கூடிய சமுதாயமும் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. சொன்னார்கள், இந்த உண்மையை மறைப்பதும் வகந்துன்னாஸ், மக்களை இழிவாக மதிப்பதும் தான் பெருமை என்றார்கள். இதனால் எங்களில் அதிகமானவர்கள் இவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு, அவர் யார் நாங்கள் யார், அவர் எங்கிருந்து வந்தவர் நாம் எங்கிருந்து வந்தோம். சொன்னார்கள் ரசூலுல்லா, அப்படியெல்லாம் பேசாதே. உஹுவத்துல் ஈமான் அக்வா மின் உஹுவத்தின் நஸப், இந்த இரத்த பந்த சகோதரத்துவத்தை விடவும் ஈமானிய சகோதரத்துவம் உறுதியானது என்றார்கள். அதன் பேர்ல தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பை உறுதிப்படுத்தினார்கள். அதில் வளர்ந்தவர்கள் எதையும் விட்டு கொடுப்பதற்கு தயாரானார்கள். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியமானவர்களாக ஆனார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், நபியே உங்களிடத்துல மிகவும் சொஃப்டான தன்மைகள் இருக்கிறது, உங்களுடைய நளினத்தை வார்த்தையால் கூற முடியாது என்று ஒரு எக்ஸ்க்ளமேஷன் அல்லாஹ் சுபஹான வ தஆலா முன் வைக்கின்றான். அல்லாஹ் ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லிந்தலஹும், அல்லாஹ்வின் மூலமாக உங்களுக்கு கிடைத்த இந்த இரக்கம், இந்த சாஃப்ட்னஸ் எப்படி சொல்றது என்ற அளவுக்கு அல்லாஹ்வே ஒரு ஆச்சரியத்தை முன்வைத்து சொல்கிறான். வலவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி, நீங்க கோப சுஃபா முடியவராகும், கல் நெஞ்சம் இரக்கம் இல்லாதவராகும் இருந்தால் இந்த யாருமே உங்களோட சேர்ந்திருக்க மாட்டாங்க. லன் ஃபல்து மின் ஹவுலிக், உங்களை விட்டு விரண்டு ஓடிடுவாங்க. திருமணம் நடக்குது, ஆயிரம் எண்ணங்களை இதயத்திலே சுமந்து கொண்டு ஒன்று சேர்கின்றார்கள் என்றாலும் இருவருக்கும் மத்தியிலும் வெறுமனே ஒரு போலி பிரஸ்டீஜ், இருவருக்கும் மத்தியிலையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை கிடையாது, புரிந்துணர்வு கிடையாது. இதனால் நாளடைகளே காஜி கோட்டிலே வந்து நிற்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு குடும்பம் அடுத்த குடும்பத்தை குறைவாக நினைப்பது, இழிவாக மதிப்பது, மனைவி கணவனை வரவேற்பது கிடையாது, கணவன் மனைவிக்கு செய்மடுப்பது கிடையாது. இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சமூகத்தில் பல நாசங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதனால் சகோதர வாஞ்சியுடன் ஒன்று சேருங்கள், உங்களுடைய ஈமானுடைய சகோதரத்துவம் தான் அது இரத்த பந்த சகோதரத்துவத்தை விடவும் உறுதியானது என்று சொன்னார்கள். அந்த ஈமானுடைய
சகோதரத்துவம் எந்த அளவுக்கு மற்றவர்களை கண்ணியப்படுத்தியது. மக்கத்திலிருந்து அனைத்தையும் துறந்துவிட்டு வீடு வாசல்களை விட்டுவிட்டு சொத்து செல்வங்களை எல்லாம் காபிர்கள் அபகரிக்கின்றார்கள். வந்தார்கள் வெட்ட வெறுமனே, வெறும் கையோட தன்னுடைய மனைவிமார்களை தலாக் சொல்லி இதா இருக்க வைத்து திருமணம் முடித்து கொடுத்து அந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்தினார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். தன்னுடைய வீடுகளை கொடுத்தார்கள், விவசாய நிலங்களை கொடுத்தார்கள். விவசாயம் செய்ததன் பின்னால் அதில் பெரும் பகுதியை அந்த மதீனத்தின் உடைய மனிதர்கள், மக்கத்தில் இருந்து வந்த மூமின்கள் மனிதர்களுக்கு கொடுத்து உதவினார்கள். ஹஜரத் ரசூலுல்லா இப்படியான ஒரு பந்தத்தை தான் ஏற்படுத்தினார்கள். நான் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அவ்வப்பொழுது எங்களுடன் சந்திக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கட்டும், அவருடைய ஆடையில அவர் குறைவானவராக இருப்பாரு, அவருடைய ஆடையில சீப்பானவராக இருப்பாரு, அது தூசி படிந்து இருப்பாரு என்றாலும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ மனிதர்கள் அவர்களை யாரும் பொருட்படுத்துவதில்லை என்றாலும் லவ் அக்ஸம பில்லாஹில அபர்ரஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முன்னிலையில ஏதேனும் அவர்கள் செய்வதாக சத்தியம் செய்தால் அதனை சீரான முறையில நிறைவேற்றும், மிகவும் நல்லடியார்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியானவர்களை போற்றுகின்றான். இதனால் இன்று சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாபெரும் ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் நாம் மக்களை இழிவாக மதிக்கிறது. இதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹிக்கு சொன்னான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை இவர்களோட பரிவோடு நடந்து கொள்ளுங்க. லவ் குன்த ஃபல்லன் ஜலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹல்லி ஹௌலிக், உங்களுடைய உள்ளம் கல் நெஞ்சமாக இருக்க சுபாவம் அற்றதாக, நீங்க நிதமும் கோபம் வரக்கூடியவராக இருந்துவிட்டால் உங்களுடைய சூழால இவர்கள் ஒருவருமே இருக்க மாட்டார்கள், விரண்டு ஓடிவிடுவார்கள். நீங்கள் மார்க்க விடியமாக இருந்தாலும் உலக விடியமாக இருந்தாலும் அவர்களோட சேர்ந்து ஆலோசனை செய்யுங்க. இன்றைக்கு இந்த தன்மை எங்களிடத்தில் இருக்குதா? சமூக வாழ்க்கைக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்துட்ட விந்தைய பாருங்க. சொன்னாங்க, யாரையும் ரெண்டாம் கொலைக்கு மதிக்காதீங்க, அவர்களை சேர்த்துக்கோங்க, அவர்களோட நபியே நீங்க ஆலோசனை செய்யுங்க. யார் அந்த நபி? குர்ஆன் இறங்குது, அவர்கள் கொஞ்சம் கோணலாக போனாலும் அல்லாஹ் விட மாட்டான், வஹீன் மூலமாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்து அவர்களை நேர்படுத்துவான். குறையே இல்லாத ஒரு நபி, அறிவில் சிறந்த நபி. அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசத்தை பாருங்க. நீங்க பூர்த்தியான ஆலோசனை உடையவர் தான், உங்களுடைய புத்தி அது ஒரு நாளும் மோசமானதனை தேர்ந்தெடுக்க மாட்டாது என்றாலும் கூட உங்களோட சேர்ந்திருக்கக்கூடிய உங்களை மதிங்க, அவர்களோட சேர்ந்து உங்களுடைய விடயங்கள்ல ஆலோசனை செய்யுங்க. வைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் ஆலோசனை செய்து முடிவு செய்ததன் பின்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது தவக்கல் பொறுப்பு கொடுங்க. கனிமானவர்களே, இப்படியான ஒரு சமூக கூட்டமைப்பை நாங்கள் அமைக்கும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி வரும். யாரையும் நாம் இழிவாக மதிக்கக்கூடாது. இதனால் உள்ளங்களுக்கு மத்தியில விரிவு ஏற்படும். அந்த தசடுகள், நெருக்கடிகள், வஞ்சகங்கள் அதில இருந்து இல்லாமல் போய்விடும். அத்துடனே யாரையும் இழி வார்த்தைகளை கூறி நோவிக்காதீர்கள். யாரெல்லாம் மூமின்களை விசுவாசம் கொண்ட ஆண்கள் பெண்களை அவர்கள் செய்யாத ஒன்றை கொண்டு நோவிப்பார்களோ, அவர்கள் மாபெரும் விட்டு கட்டுதலை சொன்னார்கள் மட்டுமல்லாமல் பெரிய வெளிச்சகரமான ஒரு பாவத்தையும் செய்துவிட்டார்கள். இதனால் நாவினால் மட்டுமல்ல ஈமான், உள்ளத்திலையும் ஈமான் இருக்க வேண்டும். உள்ளத்தில ஈமான் உள்ளவர்கள் அவர்களுடைய சமூகத்தினுடைய கௌரவத்தையும் பேணுவார்கள், தன்னுடைய அண்டை வீட்டின் கௌரவத்தை பேணுவார்கள், தன்னுடன் வேலை செய்யக்கூடிய மற்றவருடைய மானத்தை பாதுகாப்பார்கள். யா மாசர மன்னாமன பிலிசானிஹி. இதனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை, நாவினால் மட்டும் ஈமான் கொண்டவர்களே, வலம் எதுகொலில் ஈமான் கல்பஹு, உள்ளத்தில் ஈமான் நுழையாதவர்களே என்று ஒரு கூட்டத்தை அழைத்து சொன்னார்கள். லா தகுதாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய குறைகளை நீங்க பேசாதீங்க, அவைகளை ஆராயாதீங்க, அவர்களை இழிவாக மதிக்காதீங்க. யார் முஸ்லிம்களுடைய குறையை பேசி அவர்களை இழிவாக மதிப்பார்களோ அவர்களை சுற்றி காட்டி
சமூகத்தில வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குவார்களோ இவர்கள் தான் நாவினால் மட்டும் ஈமான் கொண்டு உள்ளத்தால் ஈமான் கொள்ளாதவர்கள். இவர்களுக்கு இபாதத்துடைய டேஸ்ட் வருமா? இவர்களுக்கு தஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்குமா? இவர்களுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு சதத்தை சதக்கா கொடுக்கிறதுக்கு உண்டான மனதை அல்லாஹ் விரிவாக்குவானா? இவர்களுடைய வழிகள் எல்லாமே அலங்கரிக்கப்பட்டிருக்கும். பாவத்தை செய்து கொண்டே நன்மை செய்வதாக நினைத்து கொண்டிருப்பார்கள். தொடர்ந்தும் ஹதீஸிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா தத்தபியூ அவுராத்தஹும், அவர்களுடைய குறைகளை நீங்கள் துயராதீங்கள், துயராதீங்க. ஃபைன்னஹு மனித்தபா அவுராத்தஹும், குறைகளை துயர்வது என்றால் அதனை ஊடுருவி பார்த்து தேடுவது. யார் அப்படி அவர்களுடைய குறைகளை தேடுவார்களோ அல்லாஹ் யத்பஅல்லாஹு அவ்ரதஹு, அவனுடைய குறையை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து விடுவான், தேட ஆரம்பித்துடுவான். ஒமை யத்பஅல்லாஹு அவ்ரதஹு, யாருடைய அவுரத்தை அல்லாஹ் ஃபாலோ பண்ணுவானோ. இன்றைக்கு மற்றவருடைய விடயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணி அவர் இப்படி இவர் இப்படி அவருடைய தன்மை அப்படியானது இப்படியானது இவரையா நீங்க சேர்த்து கொண்டு இருக்கிறீங்க என்றெல்லாம் சமூகத்துல கேவலப்படுத்துகிறோமே, இதுதான் அவரை ஃபாலோ பண்ணுவது என்கிறது. யார் அப்படி செய்வார்களோ அல்லாஹ் இப்படியான தன்மை கொண்ட மனிதன் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதே அவனை கேவலப்படுத்துவார். இன்றைக்கு எத்தனை பேர் சந்தியிலே பேசப்படுகின்றார்கள், கேவலப்படுத்தப்படுகின்றார்கள். இது அவருக்கு வந்து அடையும் பொழுது, அவருடைய காதில் எட்டும் பொழுது என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசியிருக்கின்றார்கள், கவலைப்படுகின்றார். ஆனாலும் உணர்கிறார், இல்ல இது எனக்கு வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன், நான் இன்னாரை கேவலப்படுத்தியதனால் அல்லாஹ் என்னை வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது கேவலப்படுத்துகிறான் என்கிறத உணர மறுக்கிறார்கள். இதனால சொன்னார்கள், நீங்க யாரையும் ஏசவும் வேண்டாம், சபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், இங்க முஸ்லிம சொல்லுகிறான், மூமினை சொல்லவும் இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு ஏசுறது அது மாபெரும் ஃபிஸ், பாவம், கெட்ட குணம். வத்திகாலுஹு குஃப்ருன், ஒரு முஸ்லிம கொலை செய்யறது அவனை குஃப்ருல கொண்டு போயிட்டு போட்டுடும். கொலை செய்யக்கூடியவன் முஸ்லிமை கொலை செய்யறவன் காபிராக ஆகிவிடுவான். ஆனால் இன்று இதற்குண்டான எத்தனையோ விதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அவைகளை எல்லாம் திறந்து சொல்வதற்கு நான் தயாராகவில்லை. மாறாக நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்கிறதனை அளந்து பார்த்து சமூக வாழ்க்கையில இபாதத்தாக எங்களை ஆக்கிக் கொள்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் ஜாபிர் பின் சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸுப்பு அஹதன், நீ யாருக்கும் ஏசாதே, வலா அப்தன் வலா பஈரன் வலா ஷாத்தன், எந்த ஒரு அடிமையும் ஏசக்கூடாது, ஒட்டகத்துக்கும் ஏசக்கூடாது, ஆற்றுக்கும் ஏசக்கூடாது, மிருகங்களுக்கு ஏசக்கூடாது. இன்று சேவல் கூவுது, தொடர்ந்து சேவலுக்கு ஏசக்கூடியவர்களும் நமக்கு மத்தியில் இருக்கின்றார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அவர்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஓசை இந்த சேவலின் சத்தம் தான். அந்த மலாய்க்கா மார்களை கண்டு அது கூவுகின்றது. அந்த நேரம் துஆக்கள் கபூல் செய்யப்படும். நீங்க அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் கேளுங்க என்று சொல்லி இருக்கும் பொழுது இப்படியான மிருகங்களுக்கு கூட ஏச ஆரம்பிக்கின்றார்கள். இந்த உபதேசத்தை மனிதனையோ எந்த ஒரு மிருகத்தையோ நான் ஏசியது கிடையாது. மேலும் அந்த உபதேசத்தில் சொன்னார்கள், எந்த ஒரு சின்ன நலவாக இருந்தாலும் கூட அதனை நீ குறைவாக, சிறிதாக, இழிவாக மதிக்காதே. அது உன்னுடைய சகோதரனுடைய முகத்தில் புன்முறுவல் பூப்பதாக இருந்தாலும் சரி, அந்த புன்முறுவல் பூப்பது ஒரு மாபெரும் நன்மையில் நின்றும் உண்டானது என்றார்கள். அப்படி என்றால் சிலருக்கு முகங்களே காய்ந்து போயிட்டிருக்கும். அவர்களுடைய முகத்தில் இருந்து ஒரு புன்முறுவல் கூட எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாமிய பண்புகள், பண்பாடுகள், மூமின்களுடைய தன்மையற்றவர்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். மேலும் நீண்ட ஒரு உபதேசத்தில் சொன்னார்கள், யாராவது ஒருவர் உனக்குள்ள இருக்கக்கூடிய குறையை அறிந்து இழிவாக உன்னை பேசினால், உனக்கு ஏசினால்,
ஃபஇன்னமா வபாலு தாலிக் அலை, நீ அவருக்கு எதிராக பேசிடாதே, அதற்கு பதில் சொல்லாதே. அவர் உன்னை ஏசுவது இழிவுபடுத்தது ஒன்றே போதும், அவன் அழிந்து விடுவதற்கு சோதனையாக அமைவதற்கு என்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு மனிதன் ஃபேஸ் டு ஃபேஸ் ஏசிக் கொண்டிருக்கின்றார், குறை கூறிக் கொண்டிருக்கின்றார். இவர்கள் மௌனமாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வின் பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள். அந்த ரெண்டு பேரையும் பார்த்து புன்முறுவல் பூத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த மனிதன் ஏசுவதனை அதிகரித்துக் கொண்டே போகும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் கொடுக்க ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இருந்து எழும்பி போனார்கள். கோபம் அவர்களுடைய முகத்திலே தென்பட்டது. பின்னால் ஓடினார் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யா ரசூலல்லாஹ், அந்த மனிதன் எனக்கு ஏசிக் கொண்டே இருந்தார், நீங்கள் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தீர்கள், நான் அவனுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்த பொழுது நீங்கள் அந்த இடத்துல இருந்து கோபத்துடன் எழும்பி சென்று விட்டீர்களே. அபூபக்கர், யார் ஏசப்படுறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கின்றது. ஒரு மலக்கு அந்த மனிதனுக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தார். அதனால் நான் புன்முறுவலோடு அதை கேட்டுக் கொண்டிருந்தேன். நீ எப்பொழுது திருப்பி பதில் கொடுக்க ஆரம்பித்தாயோ, சைத்தான் அந்த இடத்துக்கு வந்துவிட்டான். சைத்தான் இருக்கும் இடத்திலே நான் இருப்பது உசிதம் அல்ல என்றார்கள். ஆனால் இன்று நாங்கள் சின்ன விஜயத்தை கூட விட்டுக் கொடுக்க தயார் இல்லை, மாறாக சைத்தானியத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனால் இரத்த கலவரங்கள் நடக்குது, மானங்கள் பங்கப்படுத்தப்படுகின்றது. ஹஜ்ஜத்துல் வதால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரியுமா இன்றைய நாள் எது, இன்றைய மாதம் எது, இந்த இடம் எது? இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்ட அசூருல் ஹுரும், கண்ணியமான மாதம். இது கண்ணியப்படுத்தப்பட்ட பைத்துல் ஹராம், இருக்கக்கூடிய புனிதமிக்க பூமி. இது யௌமு அரஃபா, அரஃபா உடைய நாள். யா ரசூலல்லாஹ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், இன்றைய நாளுடைய கண்ணியம், இந்த மாதத்தினுடைய கண்ணியம், இந்த இடத்தினுடைய கண்ணியம் எப்படி இருக்கிறதோ அதே போல ஒரு முஃமினுடைய மானம் மரியாதை கண்ணியமானது. அவருடைய பணம் அது பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய ரத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த சமூக கட்டமைப்புக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் ஆக சிறந்த இடம், துஆ கபூல் செய்யப்படக்கூடிய இடமான அரஃபாவுடைய மைதானத்திலே இருந்து உபதேசம் செய்தார்கள். சொன்னார்கள், நீங்க யாரும் யாருக்கும் ஏசாதீங்க, நீங்க உங்களுடைய உம்மா பாப்பாக்கும் ஏசாதீங்க. அந்த நேரம் ஒரு சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், யாராவது தன்னுடைய பெற்றெடுத்த உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் ஏசுவாங்களா? ஆம், யஸ்புபு அபர் ரஜுலி ஃபயஸ்புபு. நீ ஒரு மனிதனுடைய தந்தையை ஏசுவாய். இன்னைக்கு எவ்வளவு பேர் அப்படியெல்லாம் ஏசுகின்றார்கள். சிலர் பேசும் பொழுது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தைக்கு பின்னால் ஒரு தூசணத்தை போடுவார்கள். அவர்களுக்கு அது அப்படி பழகிவிட்டது. அந்த தூசணம் இல்லாமல் அவர்களால் பேச முடியாது. இப்படியான பழக்க முடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். சொன்னார்கள், நீ இன்னுமொருவருடைய தந்தையை ஏசுவாய், இன்னுமொருவருடைய தாயை ஏசுவாய். இதனால் உன்னுடைய தாய் தந்தையை ஏசப்படுவார்கள். அல்லாவை தவிர உண்டான தெய்வங்களை சில மக்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றாங்க, அவர்களையும் நீங்க ஏசாதீங்க. அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானவன், அந்த அல்லாவுக்கு அவர்கள் அறிவில்லாம ஏச ஆரம்பித்துடுவார்கள். உண்மையிலே எங்களுக்கு தெரியும், அவர்கள் ஒன்றுமே இல்லை, அவர்கள் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அதனை பற்றி அவர்கள் ஹதபு ஜஹன்னம், ஜஹன்னத்தின் உடைய விறகுகள், ஜஹன்னத்தினுடைய கரிக்கட்டைகள், அதனை எரிக்கப்படும் பெற்றல் அவர்கள் தான், அந்த விதமான மோசமான வணக்கங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் என்று சொல்லி இருக்கும் பொழுதும் அல்லாஹ் ஏன் அவர்களை ஏச வேண்டாம், அந்த தெய்வங்களை அழைக்கக்கூடியவர்களை குறை கூட வேண்டாம், அவர்கள் அறிவில்லாமல் அல்லாஹ்வுடைய கண்ணியத்திலே கை வைப்பார்கள், அல்லாஹ்வுக்கு ஏசுவார்கள் என்பதற்காக அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இந்த அளவு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மார்க்கமும் அந்த மார்க்கத்தை ஏந்தியவர்களும் கண்ணியமானவர்கள் என்கிறதனை சொல்லி காட்டுகின்றான். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூ ஜஹலுடைய மகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர்களுடைய பேர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள், இவர்கள் காபத்துல்லாஹ்வுடைய பிடவையை பிடித்துக் கொண்டு அசைலம் தேடினாலும், அடைக்கலம் பெற்றாலும், பாதுகாவல் கேட்டாலும், இவர்களுக்கு நீங்க பாதுகாவல் கொடுக்க வேண்டாம், கண்ட இடத்திலே கொண்டு விடுங்கள். இது ஃபத்ஹு மக்கா, முக்காவுடைய வெற்றின் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இட்ட கட்டளை. இது கேள்விப்பட்டது இக்ரிமாவுடைய மகனுக்கும் மற்றும் சிலருக்கும்.
அவர்கள் அவர்களுடைய மக்கமா நகரத்தையே விட்டு விரண்டு ஓடினார்கள். இக்ரிமா எமனுடைய புறத்திலே பேய்த்து கடல் மார்க்கத்தில் நாடு கடந்து செல்வதற்கு தயாராகிறார். அந்த நேரம் அவர்களுடைய மனைவி உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். ஹஸரத் ரசூல் அடுத்து வந்த யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் இக்ரிமா உங்களுடைய இந்த பிரகடனத்தை பயந்து நாட்டையே விட்டு போயிட்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்று வந்தால் நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பீர்களா, அமன் கொடுப்பீர்களா, அஃபயம் அளிப்பீர்களா? நிச்சயமாக இப்பொழுது உள்ளத்தில் அவருடைய இஸ்லாத்தின் ஆசையை சுமந்து இவள் போய்கொண்டிருக்கிறாள். போகும் வழியில தன்னுடைய அடிமையையும் தனிமைக்கு சேர்த்து கொண்டாள். என்றாலும் அடிமை இடையிலே அவளை செடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். இவர் அவளுக்கு இவள் அவளுக்கு சில நம்பிக்கையில் ஊட்டிக்கொண்டே போனார். இந்த இடத்துக்கு வா, அவனுடைய தேவை நிறைவேறும். ஒரு கோத்திரத்துக்கு அருகாமையால் வந்தார்கள். சொன்னார்கள், இவன் என்னுடைய அடிமை, என்ற கருவனை தேடும் வழியிலே போய்கொண்டு இருக்கிறேன். நான் உதவிக்காக தனிமைக்கு அழைத்து வந்தேன். இவன் என்னையே மோசடி செய்ய பார்க்கிறான். அவர்கள் அவனை பிடித்து ஒரு தூணிலே கட்டி வைத்தார்கள், அல்லது ஒரு மரத்திலே கட்டி வைத்தார்கள். இப்பொழுது தனிமையாக போகின்றார்கள். அங்க யமன் உடைய அந்த கடல் ஓரம் பெய்து அவர் ஏறிக்கொண்டிருக்கிறார் கப்பலிலே. தன்னுடைய ஆடையை கிழித்து அசைத்து அசைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான தன்மையுடையவர்கள், அவர்கள் உறவுகளை சேர்க்கக்கூடியவர்கள், ஜனங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்கள், ஏழைகளுக்கு ஆதரவு காட்டக்கூடியவர்கள் என்றெல்லாம் அவர்களுடைய ஏராளமான தன்மைகளை கூவி சொல்லி உங்களுக்கு அவர் அடைக்கலம் தந்திருக்கிறார், உங்களை கொல்ல மாட்டார், வாருங்கள் திரும்பி செல்லலாம். அப்பொழுது இவர் வருகின்றார். இடையில வரும் பொழுது அந்த அடிமை சந்திக்கப்படுது. இவன் என்னோட இப்படி தகராறு செய்ய வந்தான், அவனை இவர் கொண்டு விட்டார். இவர் ஒரு காபிராக இருந்தார், இக்ரிமா கொண்டார். பிறகும் பயணம் தொடர்கிறது. இப்பொழுது கணவன் மனைவி தானே. ஒரு நாள் இரவு நேரம் வரும் பொழுது பயணத்தின் இடையிலே அவர் வருகிறார் இவரோட உறவு கொண்டாடுவதற்கு. அவள் சொன்ன வார்த்தை, நீ ஒரு காபிர், நான் இஸ்லாம் ஏற்ற ஒரு மூமினாக இருக்கிறேன், இந்த உறவு எனக்கும் உனக்கும் தகுதி இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அனுமதி அளிக்க மாட்டேன். இந்த இஸ்லாம் தானா உன்னையும் என்னையும் இந்த அளவு கட்டுப்பாடுல விதித்திருக்கிறது? அப்படி என்றால் நிச்சயமாக இது ஒரு உண்மையான மார்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு புறம்பல்லாத முறையிலே நடப்போமோ அதனுடைய உண்மையை அல்லாஹ் காபிர்களுக்கும் காட்டிவிடுவான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி போகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமா சமீபத்தில் வருகிறார் என்று அறிந்த உடனே அங்கிருக்கும் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அபூ ஜஹலுடைய மகன், ஆ மோசமான மனிதன் அபூ ஜஹல், மகன் வருகிறார். அல்லாவே குர்ஆன்ல அபூ ஜஹல பலவாறு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா வருவார், அவருடைய தந்தையை நீங்க ஏசாதீங்க. உள்ளவர்களுக்கு, அதாவது என்றார்கள் ரசூலுல்லாஹ். இவ்வளவு மோசமான மனிதனுடைய மகனாக இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய மானத்தோட விளையாடாதீங்க. அவர் வரும் பொழுது ரசூலுல்லாஹ் எழும்பி நின்றாங்க. ஒரு ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய எலும்புதனுடைய சந்தோஷம் தோளில் போட்டிருந்த சால்வை கூட கீழே விழுந்தது. வரவேற்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் உயிர் பகிர்வதற்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த கண்ணியம். இறுதியிலே இக்ரிமா எந்த அளவுக்கு மாறினார், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானவர் ஆகினார். மூத்தாவுடைய போர்ல அவர் ஷஹீதானார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், எந்தெந்த இடத்தில எல்லாம் உங்களுக்கு எதிராக நான் செயல்பட்டேனோ அதுக்கு பதிலாக நான் சாதகமாக செயல்பட போகிறேன். எங்கெல்லாம் உங்களுடைய மார்க்கம் வீணாக வேண்டும் என்பதற்கு செலவழித்தேனோ அதற்கு மாற்றமாக இரட்டிப்பாக நான் சாதகமாக செலவழிக்கப் போகிறேன். யா ரசூலல்லாஹ், நானும் என்னுடைய சொத்து செல்வங்களும் என்னுடைய குடும்பமும் உங்களுக்கு அர்ப்பணம் என்றார். எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளை நாங்கள் சுமந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் அல்ல, ஒரு முஸ்லீம் எந்த அளவுக்கு கண்ணியமானவன் என்றால் ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க
இளம் என்ற பகுதிக்கு அனுப்பப்படுறாங்க. முஹல்லிம் இப்னு ஜஸ்ஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் படையுடைய தலைவர். அவங்க ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்து யமன்ல அந்த இளம் என்ற பள்ளத்தாக்கத்துல அவர்களுடைய கூடாரங்களை செட்டப் பண்ணினாங்க. அந்த கூடாரங்களை அடித்தாங்க. அங்கு இருந்து ஒரு மனிதர் தூரத்தில் வருகிறார். ஒரு புஷ்டியான ஒட்டகம், அதுல நெய் இருக்கிறது, அதுல பால் இருக்கிறது. அவர் தூரத்தில் இருந்தே வருகிறார். மேலும் தேன் உடைய சில குவையலைகளும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆமீர் என்கிறவர் பகைவன் வந்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் முஹல்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய அம்பை எடுத்து குறிப்பார்த்தார்கள். ஜாங்கியத்தில் இவருக்கும் அவருக்கும் ஒரு தகராறு இருந்தது. உடனே அவரை கொண்டு இந்த ஒட்டகத்தை தேனை நெய்ய பால எடுத்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டார். கனிமத்தானே. இப்பொழுது அவர் முஸ்லிம்களை கண்டதும் சலாம் சொன்னார். சலாம் சொல்லியும் அதனை பொருட்படுத்தாமல் அவரை கொண்டு விட்டார். சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். ரசூல் அடத்துல முறைப்பாடு செய்வோம் என்றார்கள். வந்தார்கள். ஹஜ்ரத் அக்ரா பின் ஹாபிஸ் உயினா ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூல் அடத்துல சொன்னார்கள். அக்ரா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இவர் ஆமீரை கொண்டு விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் கொண்டாய்? நபியே, அவர் வெறுமனே போலியாக பயந்து தான் சலாம் சொன்னார். அவருடைய இஸ்லாம் உள்ளத்தில் இருக்குதா இல்லையா என்று நீ பிளந்து பார்த்தாயா என்று கேட்டுட்டு அந்த அக்ரா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இவரை நீங்க மன்னிச்சிடுங்க, இவரை நீங்க மன்னிச்சிடுங்க. அங்க உயினா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், மன்னிக்காதீங்க. ஆமீருடைய குடும்பத்தினர் எப்படி கஷ்டப்படுகிறாரோ அவருடைய இழப்பால, அதே போல இவருடைய குடும்பங்களும் அழுது பிரலாபிக்கணும். இவரை மன்னிக்காதீங்க. அவரும், யா ரசூலல்லாஹ், என்ன மன்னிங்க என்ற வார்த்தையை உச்சரிக்கிறார். அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான் என்றார்கள். ரசூலுல்லா ரசூலுடைய நாவுல இருந்து மன்னிப்பு கிடைக்க மாட்டாது என்ற வார்த்தையினுடைய பாரம் தாங்க முடியல. அந்த இடத்துல இருந்து வெளிக்கிளம்பி போனாங்க. கையளவு நாட்கள் தான் கழிந்தது. சஹாபி மௌத்தாகி விட்டார். சஹாபாக்கள் அடக்கம் செஞ்சாங்க. ஆனாலும் பூமி அவரை எடுக்க தயார் இல்லை. வெளியிலே போட்டிருந்தது. ரசூல் அடத்துல முறைப்பாடு செய்தார்கள். யா ரசூலல்லாஹ், முஹல்லமுடைய கதி இப்படியாக இருக்குது, அவரை மீண்டும் அடக்கம் செய்யுங்க. மீண்டும் அடக்கம் செய்து வந்த அடுத்த நாள் காலையில் பூமி வெளியிலே தத்தி இருக்கிறது. சொன்னாங்க, ஒரு குகையில போட்டு அவரை அப்படியே கற்களால் மூடி விடுங்க. இன்னும் ஒரு ரிவாயத்தில், அவரை அப்படியே பூமியில வைத்து அதுக்கு மேலால கற்களை ஏத்துங்க. ரசூலுல்லாஹ் பிறகு அந்த இடத்துக்கு வந்தாங்க. சொன்னார்கள், இன்னல் அர்லல கபிலத் கபிலத் அஸ்வாமின், பூமி இவரை விடவும் மோசமானவர்களை எல்லாம் உள்வாங்கியிருக்கு. எத்தனையோ ஜானிக்கள் இருக்கிறார்கள், திருடர்கள் இருக்கிறார்கள், அடியாக்காரர்கள் எல்லாம் இந்த பூமிக்குள்ள இருக்கிறார்கள். ஆனால் இவர் அப்படியான ஒரு மனிதன் அல்ல. என்றாலும் இவரை வெளியே போட்ட காரணம், ஒரு மூமின் எந்த அளவுக்கு கண்ணியமானவன், அவனுடைய சலாம் எந்த அளவுக்கு கண்ணியமானது என்கிறதனை உணர்த்துவதற்காக இந்த விடயத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை மிரட்டினான். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போனா, யாராவது உங்களுக்கு மத்தியில வந்து சலாம் சொன்னா, அதனை நல்ல அலசி ஆராய்ங்க. நீங்க ஒரே தடவையில இந்த கனிமத்தை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, லஸ்த முஃமினா, நீ ஒரு முஃமின் அல்ல என்று கூறாதீங்க. நீங்க இதுக்கு முன்னால மிகவும் இழிவானவர்களாக இருந்தீங்க என்று அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா உணர்த்துகிறான் என்றால், ஜெனிமானவர்களை கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு மூமினும் அவருடைய கண்ணியத்தோட வாழத்தான் விரும்புவார். அதனால இன்றைக்கு கண்ணியம் பலவிதத்தில் பேர் கேட்கப்படும். சிலவங்க கொடுத்து கேவலப்படுத்துவாங்க, ஏதாவது கொடுத்து அவரை கேவலப்படுத்துறது. இப்படியானவங்களும் எங்களுடைய சமூகத்துல இருக்கத்தான் செய்கிறாங்க. லாத்துபுத்திலு சதகாத்திக்கும் வில் மன்னி வல் அதா, நீ கொடுத்து விட்டு சொல்லி காட்டி நோயின வார்த்தைகளை சொல்லி ஓட்ட இந்த தர்மத்தை ஏன் நீனாக்கிக் கொள்கிறாய்? அல்லாஹ் கேட்பார். எனவே மார்க்கம் என்கிறது நினைச்சாதீங்க, தொழுகையும் ஹஜ்ஜும் திலாவத்தும் மற்றும் உண்டான குமரி காரியங்களும் மட்டும் தான் என்று. மார்க்கம் அது ஒவ்வொரு குரலையும் ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருக்கிறது. எனவே இதுதான் பண்புகள். இதனை கொண்டு தான் நாளை மறுமையில வெற்றி பெற முடியும் என்கிறதையும் நினைவிலை வைத்துக் கொண்டு சமூக வாழ்க்கையில சகோதர வாஞ்சலுடன் செயல்படுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் பெறுவாயாக. துவாக்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய அனைத்து நிலைமைகளையும் சீர்படுத்துவாயாக. நான் உங்களுடைய மார்க்கத்தினுடைய அனைத்து கர்மங்களுடைய இன்பத்தையும் உணரும் பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய முடிவை நல்லதாக அமைத்து விடுவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.